நாடாளுமன்ற வெற்றி வந்து மோடி என்கிற ஒரு தனி மனித தலைமைக்கு கிடைச்ச வெற்றி, ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அவருக்கு ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி. நம்ம இந்தியன் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இருந்து முழு இந்தியாவாகட்டும் சென்ட்ரல் ஆகட்டும் இல்லை மாநிலம் ஆகட்டும், ஒரு லீடர் ஒரு தலைவனை வச்சு தான் அந்த பார்ட்டி அந்த வெற்றியே கிடைக்கும். ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி கரிஷ்மேட்டிக் லீடர், அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், அவர் வர வேண்டியவர். அவர் வந்து அந்த காலம் வந்து வந்து பலி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறம் மோடி, அவர் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் கிடைச்சிருக்காரு. அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான், முதல்வர் காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. அது பார்க்கும்போது அந்த மோடி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தலைமைக்கு கிடைச்ச வெற்றி. கோதாவரி காவேரி ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரியது. Tamil Nadu's verdict, sir. Sir, you've been a regional party aspirant. How do you see it? How do you read Tamil Nadu's verdict, sir? இங்கே வந்து தமிழ் இந்தியாவில் கம்ப்ளீட்லி வந்துட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா சில போச்சு விட்டுட்டு எல்லாம் வந்து ப்ரோ மோடி வேவ். தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி மோடி வேவ். ஒரு வாட்டி ஒரு வேவ் வந்துருச்சுன்னா அரசியல் அலையர் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அரசியல் அந்த அலைக்கு வந்து எதிராக வந்து யாரும் நீந்தவும் முடியாது, அடிச்சுட்டு போவாங்க. இந்த அலையோடு போனவங்க எல்லாம் அவங்க சேர்ந்து அந்த சூறாவளி பிரச்சாரம் அது கூட ஒரு காரணம். நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பாட்டி ஆரம்பிச்சு ஒரு 14 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து வாக்கு வாங்கிருக்கிறது. அது ஒரு கணிசமான மாற்று அவர்களுடைய Assembly elections are only 2 years away. Is Mr. Rajinikanth a step closer in starting a political party, sir? మీ విలువైన కామెంట్స్ ని మాతో షేర్ చేసుకోండి. అండ్ ఇంకో విషయం, సబ్స్క్రైబ్ చేయడం మర్చిపో